வெல்கம் டு த்ரீ சாம் சிஸ்டர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் சைட் டிஷ் வெஜ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் இல்லாமல், முந்திரி எதுவும் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்க மசாலா வச்சு ஒரு குருமா செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, குஸ்கா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்ல காம்பினேஷனாக இருக்கும், நல்ல டேஸ்டி கூட தான். தேங்காய் முந்திரி சேர்க்கறதுனால இது ஒரு டயட் குருமான்னு கூட சொல்லலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயில், அரை ஸ்பூன் நெய், ஒரு மூணு துண்டு பட்டை, ஒரு துண்டு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு ஆனியன், பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் 2 தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்துச்சு, நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ எல்லா காயும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பட்டாணி போட்டுக்கலாம், பன்னீர் கூட கடைசியாக சேர்த்துக்கலாம் வேணும்னா. என்கிட்ட இருந்தது இந்த 4 தான், நான் அந்த 4 காய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நல்லா புரட்டி விட்டுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் நம்ம சாம்பார் பொடி, மசாலா பொடினு சொல்லுவாங்க, அது வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம், அது கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, எது வேணாலும் போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம பீஸாவுக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த சீசனிங்கு கொடுக்குறதும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போது அதுக்கு காயெல்லாம் மொங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கலருக்கு வேறு ஒன்றும் கிடையாது, அதனால் அதுதான் கலருக்காண்டி கொஞ்சம் காண சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குக்கரில் விசில் போட்டு ஒரு 3-4 விசில் நல்லா கொழஞ்சு வரட்டும். ஒரு 4 விசில் வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். ஏர் போயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மத்த வச்சுருப்போம்ல அதை வச்சு லைட்டாக, ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது, லைட்டாக கடைஞ்ச மாதிரி இருக்கணும். அது சாப்பிடும்போது காய் வந்து முழுசு முழுசாக வரக்கூடாது, ஏன்னா நம்ம திக்காகிறதுக்கு தேங்காய் முந்திரி எதுவுமே சேர்க்கல. இதில் இருக்க உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சுன்னா நல்லா கொலக்கலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் லைட்டாக மட்டும் இது பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மற்ற இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த உருளைக்கிழங்கு மேஷர் யூஸ் பண்ணி லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பில் வச்சுருங்க, கொஞ்சம் திக்காகிடும். அவ்வளோதான். காய்கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுனால குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்கானோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சர்வ் பண்ண எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் லைட்டாக தூவிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ½ ஸ்பூன் நெய். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க.
பூரியோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு பூரியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். கடைசி நெய் இல்லைனா பட்டர் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.